உமா விருந்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க. இந்த ரெசிபி வந்து நம்ம உமா விருந்தகம் சேனலுடைய 200வது வீடியோங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வரைக்கும் சப்போர்ட் கொடுத்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய சப்போர்ட் வந்து எப்போவுமே எனக்கு தேவை. தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே வாங்க. நம்ம நிறைய நல்ல ஹெல்த்தியான ரெசிபிஸ் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே வரேங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க. சிவப்பு அவலில் வந்து நம்ம வந்து பாயசம் செய்ய போகிறோம். அவல் வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ சத்தான உணவுங்க. பட்டை தீட்டாத அரிசியிலேருந்து செய்கிறதுனால அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான உணவு. நெல்லை ஊற வச்சு அதை வந்து இடித்து அதுலேருந்து உமையை நீக்கிட்டு நம்ம அவலை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோங்க. அதுவும் முக்கியமாக சிவப்பு அவலில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து, மெக்னீஷியம் சத்து, கால்சியம், விட்டமின் பி எல்லா சத்தும் நிறைஞ்சு இருக்குங்க. இந்த ரெசிபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நியூ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் உமா விருந்தகம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா, வீடியோ ப்ளீஸ் ஒரு 3-4 மந்த்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி வந்து இந்த ஹெல்த்தியான பாயசம் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாயசத்துக்கு வந்து தேவையான முந்திரி திராட்சையை வந்து முதல் வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாயசம் செய்ய ஆரம்பிச்சுக்கலாங்க. முந்திரி ஃபஸ்ட்டு போட்டு லைட்டாக செவந்ததுக்கப்புறமா நம்ம வந்து உலர் திராட்சை வந்து போட்டுக்கலாங்க. நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணால் தான் நல்லா சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். கூடவே வந்து திராட்சையும் போட்டுக்கலாங்க. திராட்சை வந்து நல்லா உப்பி வர வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை ஃபஸ்ட்டு செஞ்சிட்டோன்னா நம்ம டக் டக்குன்னு அடுத்த வேலையை நம்ம பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்து உப்பி வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்தது இதே நெய்யில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற அவல் ஒரு கப்பு வந்து போட்டுக்கலாங்க. நம்ம வந்து வெள்ளை அவுள்லேயும் செய்யலாம். நான் வந்து சிவப்பு அவல் வந்து எடுத்திருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க இது. கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவல் வந்து கொஞ்சம் லேசாக வாசம் வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ அவல் நம்ம ஒரு கப் எடுத்தோம் இல்லையா, அதனால பால் வந்து 2.5-3 கப் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. கரெக்டாக இருக்கும். அவல் வேகிறதுக்கு இந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து பால் வந்து காஞ்சி வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அவல் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பால் காஞ்சிட்ருக்குறக்குள்ளே நம்ம வெல்லம் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. நம்ம எடுத்த அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு வந்து நான் வெல்லம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த வெள்ளத்தை வந்து நம்ம பேனில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து லேசாக காய வைக்கலாம். வெள்ளம் கரைஞ்சோன்னா முதல்ல அதை ஃபில்டர் பண்ணிடலாங்க. அப்போ தான் ஏதாவது தூசி இருந்தால் கூட அது வந்து ஃபில்டர் ஆயிரும். இப்போ பாருங்கள், அடுப்பில் வச்சாச்சு. இது வந்து கொஞ்சம் கரைஞ்சி வரட்டுங்க, நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், வெள்ளம் வந்து ஓரளவுக்கு கரைஞ்சிச்சு. இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிடலாங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெள்ளத்தை வந்து கொதிக்க விட்டுக்கலாங்க. சில வெள்ளத்தில் வந்து தூசி இருக்காதுங்க. சில வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா கல்லோ மண்ணோ இருக்கும். அதனால் நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்திட்டோன்னா பாயசம் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. இனி வந்து இதை மறுபடியும் வந்து அடுப்பில் வச்சு ஒரு தடவை நல்லா கொதிக்கி விட்டுடலாங்க. பாகுபதம் பார்க்க வேண்டியது இல்லைங்க. ஆனால் ஒரு கொதி வந்துருச்சுன்னா பாயசம் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பாலும் பொங்கி வர ஸ்டேஜ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் அவல் வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து அவளை ஆட் பண்ணிக்கலாங்க. இது வெள்ளை அவளில் செய்கிறத விட சிவப்பு உள்ள செய்யும்போது டேஸ்ட் இன்னுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே அவள் வந்து வெந்துருங்க, நம்ம வெயிட் பண்ணலாங்க. வெள்ளம் மறுபடியும் அடுப்பில் வச்சுருக்குங்க. இது வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெள்ளம் கொதிச்சுதுன்னா நமக்கு போதுங்க பாயாசத்துக்கு. ரொம்ப நேரம் நம்ம வந்து கொதிக்க வைக்க வேண்டியதில்லை. இதை வந்து இனி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணால் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அவல் பாருங்கள், ஒரு 5 நிமிஷமே ஆயிடுச்சு, நல்லாவே குக் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நான் ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்து வெள்ளத்தை ஆட் பண்ண போகிறேங்க. ஏன்னா நல்ல பால் வந்து கொதிநிலையில் இருக்கும்போது நீங்கள் வெள்ளத்தை ஆட் பண்ணிங்க அப்படின்னா பால் வந்து சிரிஞ்சு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெள்ளத்தை வந்து ஆட் பண்ணுங்கள். பால் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செய்யும் போது பால் திரிஞ்செல்லாம் போகாதுங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ ஆட் பண்ணும்போது திரிஞ்சு போகிறக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பாலும் வெள்ளமும் ஆட் பண்ணிங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது லேசாக ஒரு கொதி வந்ததுன்னா போதுங்க. ஏற்கனவே அவளும் குக் ஆகிருக்கு, வெள்ளமும் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. அதனால் ஒரே ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அதுக்கு மேலே நம்ம குக் பண்ண வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், பாயசம் பார்க்குறக்கே நல்லா க்ரீமியாக
டேஸ்டியாக இருக்குது. அவள் பார்த்திங்கன்னா ஃபேட் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஒரு ஃபாஸ்டிங் இருக்கும்போதும் சரி, நம்ம வந்து வெயிட் குறைக்கும் போதும் அவள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாங்க. குழந்தையிலேருந்து பெரியவங்கள வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க அந்த அவள். இப்போ பாருங்கள், நம்ம வறுத்துச்சிருக்க முந்திரி திராட்சை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லேசாக கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. ரொம்ப ரொம்ப இதில் உடம்புக்கு எல்லாமே நல்ல விஷயங்களை தான் நம்ம சேர்த்துருக்கோம். அவள், அப்புறம் வெல்லம், பால், முந்திரி திராட்சை குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாங்க. பாருங்கள், இப்போ வந்து லேசாக நான் வந்து ஏலக்காய்த்தூள் ஆட் பண்ணுறேன். ஜீரணத்துக்காக வந்து ஏலக்காய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து இந்த அவுள் பார்த்திங்கன்னா லேசாக கொதி வர ஆரம்பிக்குது. போதுங்க, இதுக்கு மேலே நம்ம வந்து இதை வந்து ஹீட் பண்ண வேண்டாம், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இனி சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான அவுள் பாயசம் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி வந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.